எல்லோருக்கும் வணக்கம். அனுதின சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீதமான சாதத்தில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மீதமான சாதம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி, எண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு, அரை கப் கடலை மாவு, மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம். இப்போ நம்ம செமி பேஸ்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மீதமான சாதத்தில் 1/2 கப் போல் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் சாதம் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு 1/2 கப் இல்லை அதுக்கும் கீழே கடலை மாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக அதை பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி தட்டி வச்சுருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே அதை சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வெங்காயம் நறுக்கினது ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாகவே போடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு பத்தலைனா மீதி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே எல்லா மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் சேர்க்கறதுனால காரம் கரெக்டாக இருக்குங்கிறதுனால நான் மிளகாய் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. இப்போ 2-3 டீஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் வந்து நம்ம இந்த மிக்சரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். இதை நீங்கள் வந்து ரைஸ் பால்ஸ் மாதிரியும் ரவுண்டாக ஷேப் பண்ணி அதையும் எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இல்லைனா வடை ஷேப்பில் பண்ணிக்கலாம், கட்லெட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தட்டி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு, ரைஸ் ஃப்ளவர் இருந்தால் அதில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு எல்லா சைட்ஸ்லாம் படுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட ரைஸ் ஃப்ளவர் இல்லை அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ரஸ்க் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணி அது மேலே லைட்டாக படுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நான் எல்லாமே எல்லா மிக்சரையும் வந்து இந்த மாதிரி வடை ஷேப்பில் நான் வந்து ஷேப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம், நல்லா ஹீட் ஆகட்டும். நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், வீட்டில் ரெடி பண்ண எண்ணெய். ஸோ நீங்கள் இப்போது பொரிக்கும் போது உங்களுக்கு வந்து லைட்டாக நுழைவிடும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் சுத்தமான எண்ணெய்ங்கிறதுனால இந்த மாதிரி பொங்கி வரும். ஸோ நீங்கள் அது வந்து நல்லா குக் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த பொங்கறதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடும்.
இது வந்து நல்லா ஒரு 2 minutes வெந்த உடனே flip பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டா ஒரு golden brown color வரப்பவே எடுத்துக்கோங்க. ரொம்ப டார்க்கா வர மாதிரி இருந்தா அது கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிடும். சோ அது லைட்டா ஒரு golden brown colorல வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். சோ செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து flip பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு சைடுஸும் நல்லா cook ஆகற மாதிரி. நீங்க ரைஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா செமி பேஸ்ட் மாதிரி நல்லாவே அரைச்சுக்கோங்க. முழுசு முழுசா இருந்தா அது வந்து நல்லா டேஸ்ட் வந்து நல்லா வராது. நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன், டேஸ்ட் வந்து அது நல்லா வராது. சோ கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வெச்சிட்டு பேஸ்ட் லைட்டா பேஸ்ட் மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு நல்லா வரும். சோ இப்போ வந்து நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாத்தையும் தனியா எடுத்து வெச்சுக்கலாம். சோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் மாதிரி இருக்கும். சப்போஸ் சாதம் மீதி ஆயிடுச்சுனா நல்ல ஈவினிங் ஸ்நாக் மாதிரி நம்ம இது ரெடி பண்ணி இன்ஸ்டன்ட்டா நம்ம வந்து யாரா கெஸ்ட் வந்தாங்கனா அத மாதிரி பிரேப் பண்ணி கொடுக்கலாம். சோ இது வந்து ஒரு chili sauce or tomato sauce கூட வந்து வெச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அப்படியே கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும்.